வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவை பற்றி நீங்கள் அறிந்திராத விஷயங்கள், அதாவது இந்தியாவை பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சுவாரஸ்யமான விஷயங்களாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருக்கிறக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், மிதக்கும் போஸ்ட் ஆஃபீஸ். அதாவது மிதக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி மிதக்கும் நீங்கள் கேட்பீங்க. அதாவது போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, படகு வீடுலாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி செட்டிங் கொண்ட போஸ்ட் ஆஃபீஸ் இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் தான் அதிகமான போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் 155,015 போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்ற மாதிரி கணக்கெடுத்துருக்குறாங்க. இதில் இந்தியாவில் மட்டுமே 7,175 பேருக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ன்ற மாதிரி கணக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஊருக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்னாலே கணக்கு எடுத்தாலே அதிகபட்சம்தான். ஆனால் இங்கே வந்து ஒரு 7,175 மக்களுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்தியா. இதுவே உலகத்தில் மிகப்பெரிய அதிக போஸ்ட் ஆஃபீஸ் கொண்ட நாடு இந்தியா. இந்தியாவில் மிதக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா, ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் அது எங்கே இருக்குன்னா, இந்தியாவில் மலைப்பிரதேசங்கள், அதாவது ஹிமாச்சல பிரதேஷ், ஸ்ரீநகர், ஜம்மு அந்த மாதிரி ஏரியாவில் இருக்குது. அந்த ஏரியாவில் தான் இருக்குது இந்தியாவில் மிதக்கும் போஸ்ட் ஆஃபீஸ். ரெண்டாவது விஷயம் உலகத்திலேயே மிக உயரமான இடத்துல கட்டப்பட்ட கிரிக்கெட் கிரவுண்டு அது என்ன, எந்த இடத்துல இருக்குன்னா இந்தியாவில் தான். இந்தியாவில் எங்கே, எத்தனை மீட்டர் அடி உயரத்தில் இருக்குன்னா, 2,444 மீட்டர் உயரத்தில் இருக்கிற இந்த கிரிக்கெட் கிரவுண்டு எங்கே இருக்குன்னா, ஹிமாச்சல பிரதேஷில் இருக்குது. ஹிமாச்சல பிரதேஷில் இந்த கிரிக்கெட் கிரவுண்டு எப்போ கட்டுறாங்கன்னா, 1893, கிட்டத்தட்ட ஒரு 130 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கிரிக்கெட் கிரவுண்டு இன்ன வரைக்கும் வேர்ல்டில் இந்த ரெக்கார்டை யாராலையும் முறியடிக்க முடியல. இந்தியாவுக்கு மிகப்பெரிய ரெக்கார்டாக இருக்குது. இது எங்கே இருக்குது, ஹிமாச்சல பிரதேஷ் இருக்குது. ஹிமாச்சல பிரதேஷில் யார் பயன்படுத்தாலும் மிலிட்ரி ஸ்கூலுக்குன்னு கட்டப்பட்ட கிரிக்கெட் கிரவுண்டு தான். அது மலைப்பிரதேசம், அந்த மலை உயரத்தில் கட்டியிருக்கிறாங்க அந்த கிரிக்கெட் கிரவுண்டு. அதுதான் வேர்ல்டுலே மிக உயரமான கிரிக்கெட் கிரவுண்டு. மூணாவது விஷயம், நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம டெய்லி ஷாம்பு தேய்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச ஷாம்பு நிறையவே இருக்கலாம், ஆல் கிளியர், கிளினிக் ப்ளஸ், ஏகப்பட்ட ஷாம்பு தேய்ப்போம் நம்ம தலையில். டெய்லி ஷாம்பு தேய்ப்போம். அந்த ஷாம்பிங் சிஸ்டம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, இந்தியாவில் தான் உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் எப்படி இருந்துச்சுன்னா, சமஸ்கிருத மொழியில் ஷாம்பு சா இம்பு, அந்த ஷாம்பு தான் பிற்காலத்தில் ஷாம்புன்னு மாதிரி இந்தியாவில் ஒரு உலக லெவலில் ஒரு ப்ராடக்டாக உருவானுச்சு. இந்தியன்கள் தான் இந்த பொருளை கண்டுபிடிச்சாங்க, இந்த ஷாம்பிங் சிஸ்டத்தை, ஷாம்பு சிஸ்டத்தை உருவாக்குனாங்கன்ற மாதிரி கூறப்படுகிறது. அதுக்கப்புறம் மூணாவதாக, இந்திய கபடி அணி இதுவரைக்கும் நடந்த அனைத்து வேர்ல்டு கப்லேயும் ஜெயிச்சிருக்காங்கன்ற மாதிரி ஜெயிச்சிருக்கிறாங்க. இது ஒரு இந்தியாவுக்கு பெருமை வாய்ந்த விஷயந்தான், இது நம்ம பெருமை கொள்ள வேண்டிய விஷயந்தான். இந்திய அணி, கபடி அணி அனைத்து வேர்ல்டு கப்லையும் ஜெயிச்சிருக்கிறது மிகப்பெரிய வெற்றி தான். நம்ம தமிழர் விளையாட்டான கபடியில் இந்திய அணி சிறந்து விளங்குறது மிகப்பெரிய வெற்றி தான். இந்தியாவை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இந்தியாவில் முதல் ராக்கெட்டு அதுக்கான பொருளை வந்து கொண்டு போயிருக்கிறது. ராக்கெட் லான்ச்சிங்கான பொருள்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணது எதுலனா சைக்கிளில் தான். அந்த ராக்கெட் லான்ச்சிங் எங்கே நடந்துச்சுன்னா, திருவனந்தபுரத்தில் உள்ள கேரளாவில் நடந்திருக்கு. அந்த கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் நடந்திருக்கு இந்த ராக்கெட் லான்ச்சிங். இந்த ராக்கெட் லான்ச்சிங்கில் தான் ஃபஸ்ட்டு இந்திய ராக்கெட்டுக்கான டிரான்ஸ்போர்ட்டுக்கு சின்ன சைக்கிளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து இந்தியாவில் உள்ள முதல்ல வந்து யாரும் அறிந்திராத செய்தியாக இன்ன வரைக்கும் இருக்குது. உலகத்திலேயே ஆறாவதாக பார்க்க போகிற இந்தியாவை பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயம், உலகத்திலே அதிக வகையான சைவ உணவு வகை, அதாவது வெஜிடேரியன் வெரைட்டிஸ் வந்து இந்தியாவில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது வெஜிடேரியன்ஸில். உலகத்தில் அதிக பேர் இந்திய வெஜிடேரியன் தான் விரும்புகிறாங்க, இந்திய வகை சைவ உணவு தான் விரும்புகிறாங்கன்ற மாதிரி ஆய்வுகளையும் சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்தபடியாக இந்தியாவின் முன்னாள் ஹாக்கி பிளேயரான தயான் சந்த், இந்த இவரை எல்லாருக்குமே தெரியும். இவர் தயான் சந்த்ன்றது சிறந்த ஹாக்கி பிளேயரு. இந்த தயான் சந்த் இந்தியாவுக்கு ஹாக்கிக்காக ஒரு சிறந்த பிளேயர். இந்தியாவில் ஹாக்கிக்காக அவர் செய்யாத சாதனைகளால் இல்லை, இந்த தயான் சந்துக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஜெர்மனி அரசாங்கம், நாங்கள் எங்கள் நாட்டில் உங்களுக்கு குடியுரிமை தரோம், எங்கள் நாட்டில் மிலிட்ரி, அதாவது மிலிட்ரி ஆஃபீஸரில் ஹை லெவல் போஸ்ட்டு உங்களுக்கு தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கூப்பிட்டு பார்த்தாங்க அவங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்தியாவுக்காக விளையாடக்கூடாது, ஜெர்மனி நாட்டுக்காக ஹாக்கி வந்து விளையாண்டு கொடுக்கணும், வேர்ல்டு கப்பு எந்த போட்டியாக இருந்தாலும் ஜெர்மனி நாட்டிலே நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவர் அதை ஏற்றுக்கவே இல்லை, எனக்கு அது தேவையில்லைன்னு டிக்ளைன் பண்ணிட்டாரு. அவர் மிக எவ்வளோ பெரிய ஒரு நாடு வந்து ஒரு பதவி, பெரிய பதவி தரன்றது, ஆனாலும் தன் தாய்நாட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அவருக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும் உண்மையிலே. தயான் சந்த் ஹாக்கி பிளேயராக இருக்கிறவங்களாம், இந்தியாவில் ஹாக்கி பிளேயராக இருக்கிறவங்களாம் பெருமை கொள்ள வேண்டும் தயான் சந்தை பார்த்து.
அதுக்கப்புறம் முக்கியமாக எட்டாவது இடத்துல இருக்கிறது இந்தியாவில் எல்லாருக்குமே தெரியும் பரமபதம், பாம்பு ஏனியோ ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ்னு கேமு, அது எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். அந்த கேமை உருவாக்குனது கண்டுபிடிச்சது இந்தியா தான். அதுக்கப்புறம் இந்தியாவில் இந்த கேம் கண்டுபிடிச்சது இந்தியா தான். அதுக்கப்புறம் இந்தியாவில் கும்பமேளா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2011 நடைபெற்ற கும்பமேளா, அது வந்து கிட்டத்தட்ட 75 மில்லியன் மக்கள் வந்து அந்த கும்பமேளாவுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் 75 மில்லியன் ஒரே இடத்துல கூடியிருக்கிறாங்க. அது வந்து எங்கே தெரிஞ்சிருக்குன்னா ஸ்பேஸில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது சேட்டிலைட்டில் கூட அந்த இது கும்பமேளா தெளிவாக தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கூறப்படுகிறது. இதுதான் இந்தியாவை தெரியாத 2011 நடைபெற்ற மிகப்பெரிய மிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அவருக்கு சுவிட்சர்லாந்து நாடு ஒரு கிஃப்ட் பண்ணுறாங்க. என்ன கிஃப்ட் பண்ணுறாங்கன்னா, May 26 என்ற சயின்ஸ் டே அப்படின்ற மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்போம், அறிவியல் தினம்ன்ற மாதிரி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இதை வந்து நான் யாருக்கு டெடிக்கேட் பண்ணுறேன்னா, ஏபிஜே அப்துல் கலாம் அவருக்கு டெடிக்கேட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அந்த நாடு செஞ்சுருக்கிறாங்க. 2006 May 26 உலகத்துக்கே அறிவியல் தினமாக அறிவித்தான் அது, சுவிட்சர்லாந்து தான். அது வந்து யாருக்காக அறிவிக்கிறாங்கன்னா, நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த ஏபிஜே அப்துல் கலாமுக்கு தான் அறிவிக்கிறாங்க. இன்றைக்கி சொன்ன 10 விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவை பற்றி நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு தெரியல, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் எதுன்றதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணுன்றதையும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உள்ள சோசியல் மீடியா நெட்ஒர்க்கில் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் ஏகே.